பார்க்கிட்டேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வானம் கொட்டட்டும் அந்த படத்தோட டீசர் ரியாக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் விக்ரம் பிரபு, சாந்தனு, நம்ம ஐஸ்வர்ய ராஜேஷ் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. சரத்குமார், ராதிகா கூட இதில் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க ஒரு வயசான கெட்டப்பில் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது போஸ்டர்ஸ் அந்த பாட்டோட லிரிக் வீடியோவில் பார்க்குறப்போ. ஸோ இந்த படத்துக்கு வந்து சித் ஸ்ரீராம் வந்து மியூசிக் போட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் டைமாக வந்து. ஸோ அவரோட பாட்டுகளை கேட்டு ரசித்த எல்லாருக்குமே வந்து, அவர் பாடின பாட்டுகளை கேட்டு ரசித்த எல்லாருமே வந்து இப்போ அவர் இசையமைச்ச பாடுகளும் வந்து கேட்டு ரசிக்க போகிறாங்க. ஸோ அந்த படத்தோட டீசர் வந்து ஒரு சின்னதாக ஒரு 1 மினிட்குள்ளே தான் விட்டுருக்காங்க. ஸோ அதோட நம்ம பார்த்துட்டு அதுக்கான ரிவ்யூ வந்து நம்ம கடைசியாக பார்ப்போம். கம், லெட்ஸ் வாட்ச். அந்த மாதிரி அது வாய்ஸ் கூட வந்திருக்கேன். சத்குமார் வந்து ஜெயில இருந்து வர்றாரு போல நம்ம அந்த மாதிரி பேசி. இந்த படத்துக்கு வந்து ரொம்பவே எஃபர்ட் போட்டிருக்காங்கன்னு தான் வந்து சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு ஷாட்டுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் ஆனா மன்னிதம் சாரோட ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் பார்த்த மாதிரி தெரியல. ஒரு சில மேக்கிங் ஷார்ட்ஸ்லாம் போட்டிருந்தப்ப பார்த்தீங்கன்னா அப்படிதான் தெரிஞ்சிருச்சு. பட் ஆனால் ஒரு கமர்ஷியல் படம் அந்த மாதிரி அந்த ஸ்டைல் ஆஃப் கட் தான் டீசருக்கே இருந்திருக்குது. ஸோ படம் எப்படி வரும் அப்படிங்கிறது வந்து தெரியல. அதான் அவள் ஒரு ரெண்டு லவ் ஸ்டோரி வந்து கொண்டு வராங்க, ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கும் சாந்தனுக்குமா இருக்கட்டும், மடோனாக்கும் விக்ரம் பிரபுக்கா இருக்கட்டும். அப்புறம் வந்து இவங்களோட லவ் ஸ்டோரியை வந்து உள்ள கொண்டு வர்றாங்க. அதாவது ஒரு புனிதமான ஒரு லவ் ஸ்டோரி சரத்குமாருக்கும் ராதிகா சரத்குமாருக்கும் வந்து. சரத்குமார் வந்து ஜெயிலிருந்து வர மாதிரியும், ஸோ இடையில தான் வந்து மீட் பண்ற மாதிரி வீட்டில் வந்து இருக்கிற மாதிரி கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஏன் தாட் தோணுது. ஸோ இந்த படத்தோட டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா தனா. ஸோ மணித்தம் சாரோட அசிஸ்டண்டா ஒர்க் பண்றாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவரே வந்து அந்த படத்துக்காக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா வந்து அந்த மாதிரி படங்கள் தான் மணித்தம் சார் படம் அந்த ஸ்டைல் ஆஃப் மேக்கிங்ல தான் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். பாப்பா எப்படி இருக்குன்னு படம் வந்தால் தான் தெரியும். ஸோ மியூசிக்காக இருக்கணும் சித் ஸ்ரீராம் ரொம்ப நல்லாவே போட்டிருக்காரு. எல்லா பாடுகளும் எனக்கு தெரிஞ்சு அவரே பாடிவார் போல என்னன்னு தெரியல. பாப்பா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன். இந்த எப்படி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம பக்கெட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.